ஒரு வருடத்திற்கு பிறகு நாளைய தினத்தில் கிருஷ்ண ஜெயந்தியானது வந்திருக்குங்க இந்த நாளில் மறக்காமல் உங்களுடைய வீட்டிற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் உடனடியாக வச்சுடுங்க இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் உடனடியாக விலக ஆரம்பிக்குங்க இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க வெறும் இருபது ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த மூன்று பொருட்களையும் நம்முடைய வீட்டிற்கு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மூன்று பொருட்களானது என்னென்ன இந்த மூன்று பொருட்களை நாளைய தினத்தில் நம்ம எப்போது வாங்கிட்டு வந்து வைப்பது சிறப்பானதாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பொருள் எப்படி நம்முடைய தலை விதியவே நாளைய தினத்தில் போகுது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமையன்று இந்த முறை பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியானது வந்திருக்கு கிருஷ்ணர் அவதரித்த நாளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுலாஷ்டமியாக வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறோம் நாளைய தினத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு நம்ம வெண்ணெயை வாங்கிட்டு வரணும் வெண்ணெய் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்தருள்ளுவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வெண்ணையை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க அதே போல் பாலை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதனைத் தொடர்ந்து அவளை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அவள் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவளில் ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுல் உள்ள பார்த்தீங்கன்னா அவள நிரப்பியும் வச்சுடுங்க இந்த மூன்று பொருளும் தான் மிக மிக முக்கியமான பொருள் இதை தவிர்த்து நீங்க மற்ற பொருட்களையும் நீங்க வாங்கி கொள்ளலாம் ஆனால் கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல உங்க வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா இருக்க வேண்டுங்க சரியாக மாலை நேரத்துல இந்த பூஜைகளை செய்துடுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அதாவது கிருஷ்ணருக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சரியாக மாலை நேரம் ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் பிறகு படத்திற்கு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்களை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மூன்று பவுல் வச்சுட்டு அந்த மூன்று பவுல்லையும் வெண்ணெய் பால் அவள் இது மூன்றையும் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க அதே போல் அவள் கொண்டு உப்பு மா போன்ற ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைவேத்தியமாக கிருஷ்ணருக்கு நாளைய தினத்தில் படைச்சிட்டு வரலாங்க அதே போல் கிருஷ்ண நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போகிறோம் என்ன தீபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைய தினத்தில் கட்டாயமாக நம்ம நெய் தீபத்தை தான் ஏற்றி வைக்க போகிறோம் அதற்கு மூன்று அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூன்று அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் அப்படியே ஏற்றி வைக்கக்கூடாதுங்க வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க மூன்று வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலை நல்லா பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்கணும் எந்தவித கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கிறதோ இல்லைன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மடிஞ்சு காஞ்சு போய் இருக்கிறது அந்த மாதிரியான வெற்றிலையை அவாய்ட் பண்ணிடுங்க வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலே அந்த அகல் விளக்கை வச்சுட்டு மூன்று அகல் விளக்கையும் வரிசையாக வச்சுட்டு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ணரை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணரே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காமல் நாளைய தினத்தில் உச்சரித்துக்கோங்க இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு நீங்கள் அவரை நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வரலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுடுங்க இந்த மூன்று பொருட்களுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் முறுக்கு அதிரசம் இது போன்ற நிறைய பொருட்களை வாங்கலாங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக இந்த கிருஷ்ணருடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு அதே போல உங்களுடைய பிரண்ட்ஸ் பேமில இருக்கக்கூடியவர்களுக்கும் மறக்காம இந்த மூன்று பொருட்களை நாளைய தினத்துல வாங்கிட்டு வந்து வீடுகள்ல வைக்க சொல்லுங்க நிச்சயமாக சுபிச்சமானது உண்டாகும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த பூஜையை நாளைய தினத்துல யாரெல்லாம் செய்ய போறீங்க யாரெல்லாம் இந்த மூன்று பொருட்களை முழு மனதோடு கிருஷ்ணரை நினைச்சிக்கிட்டு நீங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு வாங்கிட்டு வர போறீங்களோ அவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் கிருஷ்ணரே போற்றி அப்படிங்கிற இந்த திருமணம் இருக்கறதே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கனா முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக அந்த கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே உடனடியாக நடக்ககுடுங்க முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்க கூடியவர்கள் மறக்காம பாத்தீங்கனா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வாங்க நிச்சயமாக அடுத்த வருடத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருவதற்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் குழந்தை பாக்கியமானது கிடைச்சி ரொம்பவே சுபிச்சத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய மகத்துவமும் பலனும் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே போல் ஆல்ரெடி இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பலருமே அனுஷ்டித்து இருப்பீங்க அப்படி அனுஷ்டித்து இருந்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் செஞ்சுட்டு வருவாங்க ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க மேலும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் இவரை நம்ம கண்ணா முகுந்தா அப்படின்னு பல பெயர்களில் அழைத்துட்டு கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கு மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்து இருந்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் தான் சிறைச்சாலையில பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டாள் தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் அப்படிங்கிற சில வரலாற்று கதைகளானது சொல்லலாங்க அதாவது பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன் தான் தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்பட்டார் தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகளை தான் இந்து மக்களுடைய புனித நூலான பகவத் கீதையாகவும் அமைஞ்சிருக்கு தன்னுடைய கடைசி காலத்துல வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தைக்க பூலோகத்துல கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று கூறப்படுதுங்க கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அப்படின்னே சொல்லலாங்க கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் நம்முடைய வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதையே நம்ம இந்த கோகுலாஷ்டமியுடைய முக்கிய அம்சமாகவே பார்க்கப்பட்டு வரோங்க அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவுனால் பார்த்திங்கன்னா அப்படியே கோலத்தை போட்டுட்டு மாவிலை தோர தோரணங்களால் நம்ம அலங்கரித்து வீடை பார்ப்பதற்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வாசலில் தொடங்கி அறை வரை பாத்தீங்கன்னா குழந்தையுடைய கால் தடங்களை அரிசி மாவால நம்ம பதிக்கிறோம் ஆளிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள்ள தத்தி தத்தி நடந்து வருவதாக ஒரு ஐதீகமானது சொல்லப்படுகிறது ஸோ மறக்காமல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுடைய பாதங்களையும் பார்த்தீங்கன்னா வரைந்து கொள்ளுங்கள் ரொம்பவே சிறப்புங்க பிருந்தாவனத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலையும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானை தரிசித்ததாக புராணத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எனவே தான் வீட்டுடைய நுழைவு வாயில குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவட்டினை மாவா பதிய செய்யங்க கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதுல துளசி இருந்தால் இன்னும் ரொம்பவே சிறப்புங்க பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டும் முறுக்கு சீடை லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை நேரத்தில் தான் நம்ம செய்யணும் ஆல்ரெடி நம்ம தான் ஆறு மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் நம்ம பூஜைகளை செய்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில கண்ணன் நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல விதமான நன்மைகளையும் நாளைய தினத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெண்ணெய் பால் அவள் இந்த மூன்று பொருட்களை மட்டும் கட்டாயமாக வீடுகளில் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க பூஜை அறையில் வைத்து கிருஷ்ணரை மனமுருக வழிபாடு செய்துக்கோங்க கிருஷ்ணருடைய அருளின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வளரட்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசை மான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ